வெல்கம் டு தி ஷோ. இப்ப நம்ம பார்க்க போற படம் சிரஞ்சீவி நடிச்சு வந்திருக்க சைரா நரசிம்ம ரெட்டி. உனக்கு எதுக்கு நான் கட்டணும் கிஸ்தி? இந்த படம் 270 கோடி பட்ஜெட் எடுத்திருக்காங்க. இந்தியாவில் முதல் சுதந்திர போர் நடந்தது 1857-58 நடந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய சிப்பாய் முட்னி, அதாவது சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க. இந்த கதையை நீங்கள் மங்கள் பாண்டிய படத்தில் பார்த்துருக்கலாம். சிப்பாய் கழகம் தான் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர்னு பரப்பப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் வரலாறுல அதான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் முதல் சுதந்திர போர் சவுத் இந்தியாவில் தான் ஆரம்பிச்சதுன்னு இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் மருதநாயகன் தான் ஆங்கிலேயரை திருப்பி அடித்தாரு. அதுக்கடுத்து சாய்ரா நரசிம்ம ரெட்டி திருப்பி அடித்த மாதிரி இந்த படத்துடைய கதையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நரேஷனை கொடுக்கறதே கமல் தான். நார்த் இந்தியா ஹிந்தியோட அதிகாரம் எது வரைக்கும் வந்திருக்குன்னா, வரலாற்றையே மறைச்சு நாங்கள் தான் முதல் போராளின்னு இப்போ வரைக்கும் நம்மளை ஏமாத்தி வரலாற்றை திருச்சி எழுதி நம்மள அந்த கட்டுக்கதையை நம்ப வைக்கிற அளவுக்கு குழந்தைகள் படிக்கிற பாட புத்தகத்தில் கூட அவங்களுடைய வரலாற்றை பெருமையாக பேசுகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் சவுத் இந்தியாவில் நம்மளுடைய வரலாற்று பெருமைகளை பேசுறதுக்கு நம்ம ஊர்லேயே ஆள் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு எக்ஸாம்பிள் கீழடி வரலாற்று சோடுகளே சான்றாகும். சிந்து சமவெளி நாகரிகம் தான் ஃபர்ஸ்ட் தோன்றியது அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் பார்டரை ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணி அதுதான் முதல் நாகரிகம்னு பல கதைகள் நம்ம பாட புத்தகத்திலே படிச்சிருப்போம். ஆனால் கீழடி ஆராய்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகள் பழமையானது. அப்பனா நாகரிகம் முதல்ல எங்க தொடங்கியிருக்குன்னு பாருங்க. இந்த கதையை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, முதல் சுதந்திர போர்னு சொல்லக்கூடிய சிப்பாய் கழகத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சாய்ரா நரசிம்ம ரெட்டி, அதாவது உய்யலவாடா நரசிம்ம ரெட்டின்றவர், படு பயங்கரமா ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி கிட்டத்தட்ட 1000 பேர் கொண்ட படையை சேர்த்து பல வெள்ளக்கார துறைகளை போட்டு தள்ளியிருக்காரு. இந்த கதை என்ன மாதிரி கதைனா, நம்ம ஏற்கனவே பார்த்து பழகப்பட்ட சிவாஜி நடிச்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை தான். கிஸ்தி வரி வட்டின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ரயோட் வரி ஏழை விவசாயிகளுக்கு அமல்படுத்தும் போது இந்தியா முழுக்க பல எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. உனக்கு ஏன் தர வேண்டும் கிஸ்தி அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த டயலாக்ல தான் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது இந்த படத்திலையும். சோ வெள்ளக்கார துறையை அவ்வளவு பெரிய பஞ்ச் டயலாக் பேசி திருப்பி அடிக்கிறாரு சிரஞ்சீவி. அதுக்கு பழி வாங்குற விதமா ஒரு கூட்டத்தோட வந்து தாக்குறாரு இவங்க கோட்டையை. அந்த மொத்த கூட்டத்தையும் சண்டை போட்டு தள்ளிட்டு அந்த டெட் பாடிகளை 5 குதிரை வண்டிகளில் ஏத்தி சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் நடக்கிறது பேலன்ஸ் போர். போர்ல என்ன ஆகும், வழக்கப்படி கட்டபொம்மன் கதை தான் தூக்கில் போட்டு தொங்க விடுவாங்க. ஆனா நரசிம்ம ரெட்டி வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது அவரை சாதாரண விதமா தூக்கில் போடல, அவரை தூக்கில் போட்டு அவர் தலையை வெட்டி கிட்டத்தட்ட 30 வருஷம் வெள்ளக்காரங்களோட கோட்டை வாசல்ல அந்த தலையை தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்து யாரும் இந்த மாதிரி எங்களை எதிர்த்து யாரும் செயல்படக்கூடாதுன்னு ஒரு பகிரங்க எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி நரசிம்ம ரெட்டியுடைய சாவையும் அசிங்கப்படுத்தினாங்க. இந்த படத்துல அவர் தலையை துண்டிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல காட்டினாலும் அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்தது. குறிப்பா அவர் தூக்கில் போட்டு தொங்க விடுற நேரத்துல அவர் தண்ணீர் கடியில பிடிக்கிற மூச்சு பயிற்சியை தூக்கில் தொங்கும் போது ஃபாலோ பண்ணுவாரு. அதனால அவருக்கு உயிர் போகாம அப்படியே கண்ண மூடிட்டு இருப்பாரு. அங்கிருந்து உணர்ச்சி வசப்பட்டு எழுந்து தூக்கு கயிறை அறுத்து பல வெள்ளக்கார சிப்பாய்களை தாக்கி இத்தனை பிரச்சனைக்கு காரணமா இருந்த ஒரு முக்கியமான தலையை போட்டு தள்ளுவாரு. அந்த போட்டு தள்ளின அதே நேரத்தில் இவர் தலை துண்டிக்கப்படும். இந்த சீன் மிகப்பெரிய மாசா இருக்கும் நினைச்சு பண்ணிருக்காரு. ஆனா உண்மையான வரலாறுல இந்த மாதிரி காமெடி எல்லாம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல. சோ இதை கேட்கவும் சுமாரா இருக்கு, பார்க்கவும் படு பயங்கரமா இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண தெரியல. எதிரிகளை தாக்கும் போது வெற்றிவேல் வீரவேல்னு 2 கத்தியை வச்சுதான் சண்டை போறாரு சிரஞ்சீவி. இதை தாண்டி அவங்க பீரிங்கும் துப்பாக்கியும் வச்சு தாக்கும் போது இவர் மிகப்பெரிய திறமசாலியா அறிவுபூர்வமா எப்படி தாக்கி ஜெயிச்சாருன்னு ஒரு சீனும் கிடையாது. எங்க போனாலும் வெறும் கத்தி எடுத்துட்டு போனதால தான் பல பேட்ரியாட்டிக் லீடர்கள் தோத்து போனாங்க. அறிவை யூஸ் பண்றதே இல்ல. இந்த படத்துல பேரு காட்சி அந்த மாதிரி ஒரு 4 சீன் வச்சிருக்கலாம். அதனால இந்த படம் ரொம்ப பிளாட்டா இருக்கு. பாகுபலி கதை ஒரு கற்பனைனாலும் அந்த படத்துல ஹீரோயிசம் தான் அப்படி இருக்கும். ஒவ்வொரு போருக்குள்ளயும் தனக்கான ஒரு யுக்தியை ஃபாலோ பண்ணுவார் ஹீரோ. அந்த மாதிரி இல்ல எதுவுமே இருக்காது. அந்த படத்துல யானை அடக்கிறதுக்கு தேரை இழுத்து தள்ளி விடுவாரு. அதே மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷன்லயும் காளைகளை அடக்கிறதுக்கு நெருப்பு வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாரு. சோ யானைக்கும் மாட்டுக்கும் என்ன வித்தியாசமோ அதே தான் இந்த படத்துலயும். பாகுபலி யானைனா இந்த படம் ஒரு காளை மாடு. மத்தபடி இந்த படம் நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகப்பட்ட கதை தான். ஏற்கனவே இந்த மாதிரி படங்களை நீங்க பார்க்கணும்னா கட்டபொம்மன் பார்த்துருக்கலாம், மங்கள் பாண்டே, ஹேராம், லெஜண்ட் பகத் சிங், சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த மாதிரி வரலாற்றை நீங்க பார்த்துருக்கலாம். அந்த படத்தெல்லாம் தாண்டி இந்த படத்துல சொல்ற அளவுக்கு கதை இல்ல. ஆனா விஷுவலா இந்த படத்தை பாகுபலியோட கம்ப்ளீட் பண்ணனும் நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. கதையும் திரைக்கதையும் ரொம்ப சுமாரா இருக்கிறதால அந்த பிரம்மாண்டம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. படத்துல இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டை ஸ்டன் பண்ண கொரியோகிராஃபி நல்லா இருக்கு. சைனீஸ் படங்களில் வரக்கூடிய ட்ரங்கன் மங்கி ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதை தாண்டி இந்த படத்துல சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒரு பிரபலத்தை தூக்கி இந்த படத்துல போட்டிருக்காங்க. கேரளால இருந்து நயன்தாரா, கர்நாடகால இருந்து சுதீப், தமிழ்நாட்டில இருந்து விஜய் சேதுபதி, நார்த்ல இருந்து அமிதாப் பச்சன். இந்த 4 கேரக்டர்ல 3 டம்மி பீஸ். சுதீப் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, அவர் ஒரு சில இடத்துல ஸ்கோர் பண்ணி
சொல்கிறாரு. இந்த படம் பாகுபலி அளவுக்கு ஓடுமான்னு கேட்டிங்கன்னா ஓடுறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த படத்தை பாகுபலி கூட கம்பேர் பண்ணுறதே வேஸ்ட். அந்த படம் தொட்ட உச்சத்தின் வாழை கூட இவங்க தொட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த படம் ஒரு மொக்க படமோ ஒரு போரான படமோ கிடையாது. தாராளமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் மற்ற கேரக்டரை கம்பேர் பண்ணும்போது தமன்னா கேரக்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க இறக்குற சீனை பார்க்கும்போது பத்மாவதி கேரக்டர் ஞாபகப்படுத்துது. இந்த படத்தில் இனிஷியலாக கம்மிட் ஆனது ஏ ரஹ்மான் மியூசிக். அதுக்கப்புறம் அவருக்கு ஷெட்யூல் ப்ராப்ளம்ன்றதால அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. அமித் திரிவேதி தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ஓகே. தமன்னா பாடுற அந்த ஒரு சாங் நல்லாயிருக்கு. இனிஷியலாக இந்த படத்துக்கு தசாவதாரம் படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ண ரவிவர்மன் தான் செலக்ட் ஆனார். அவருக்கும் ஷெட்யூலிங் இஷ்யூன்றதால இந்திரன் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ண ரத்னவேல் பண்ணியிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த படம் ஒரு நல்ல அட்டெம்ப்ட். இந்தியாவில் வந்த பேட்ரியாட்டிக் மூவிலே இது ஒரு தரமான மூவி. என்ன ஹீரோயிஸ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கதைக்கும் திரைக்கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். ஹாலிவுட்டில் நீங்கள் ஏற்கனவே மெல் கிப்சன் எடுத்த பிரேவ் ஹார்ட், அப்புறம் அவர் நடித்த தி பேட்ரியாட், இந்த ரெண்டு படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெண்டு படத்துடைய ரிசம்பிள் இந்த படத்துக்குள்ளே நிறைய இருக்கும். அந்த ரெண்டு படங்களையும் தாண்டி இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. நிறைய சீன் காப்பி கேட்டாவே இருக்கலாம். ஆனால் அந்த ரெண்டு படங்களை ஒர்க் அவுட் ஆன எமோஷன்ஸ் இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இதே மாதிரி நம்ம பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட நிறைய படத்துடைய நல்ல சீன்ஸுடைய ரெஃபரன்ஸ் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனையும் வேறு ஒரு படத்துடைய சீனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இவங்க ஒரே படத்துலேருந்து காப்பி பண்ணாமல் நிறைய படத்துலேருந்து காப்பி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பிஜிஎம் கூட 300 ரைஸ் ஆஃப் அன் எம்பையர் படத்துலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. என்ன தான் இவங்க காப்பி பண்ண முடிஞ்ச அளவுக்கு என்ன மனசுல நினைச்சு எடுத்தாங்களோ அதை 90% அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு இந்த படம் கூடவே ஹிருத்திக் ரோஷன் நடிச்ச வார் படமும் ஹாலிவுட்ல டாட் ஃபிலிப்ஸ் டைரக்ட் பண்ண ஜோக்கர் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மூணு படத்துல எந்த படம் நல்லா ஓடும் அப்படின்னு நீங்க யாருமே இமேஜின் பண்ணிருக்க மாட்டீங்க. சாயரா படம் தான் ஃபாஸ்டா டிக்கெட் புக்கிங் ஆகும், ஹவுஸ்ஃபுல் ஆகும் நினைச்சு பார்த்தா இந்த மூணு படத்துல எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா போய் சீக்கிரம் ஹவுஸ்ஃபுல் ஆன படம் ஜோக்கர். செகண்ட் வார், தேர்டு தான் நரசிம்ம ரெட்டி. இந்த ரேஸ்ல சைலண்டா ஜெயிச்சது ஜோக்கர் படம் தான். மிச்ச இரண்டு படங்களுடைய விமர்சனத்துடன் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இதுவரைக்கும் வந்த இந்தியன் பேட்ரியாட்டிக் மூவிலே இது இப்போ நம்பர் ஒன்ல வந்து நிற்குது. அதுக்காகவே இந்த படத்துக்கு 100 to 80 மார்க் கொடுக்கலாம். நல்ல அட்டெம்ட். ஹீரோயிஸ்ட்டை குறைச்சி திரைக்கதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை இன்னும் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா மிச்சம் 20 மார்க்கும் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு பெருசாக எந்த ஏமாற்றமும் கொடுக்காது. தாராளமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். அடுத்த படத்துக்கு சந்திப்போம். எங்க தப்பிச்சு ஓட பார்க்கறேன், சிங்கமே என்னை கண்டு செவரி ஓடி இருக்கு தெரியுமா? சண்டையில இது 100,000 போய் ஜீப்புக்குள்ள ஓடிட்டு இருந்தது. நான் தான் எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்தேன்.